வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். கத்தார் ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல் ஃபெடரேஷனானது டிசம்பர் 28, 2022 புதன்கிழமையன்று 2023 குடும்ப ஓட்டப்பந்தய பதிப்பிற்கான பதிவு ஆரம்பமாகியுள்ளதாக அறிவித்துள்ளது. ஜனவரி 9, 2023 அன்று அல்ரையான் பூங்காவில் நடைபெறும் இந்த பந்தயமானது ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என பல்வேறு வயதினரின் பங்கேற்புடன் 1 மற்றும் 3 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க இருக்கும் ஓட்ட பந்தயங்களை கொண்டிருக்கும் என்று அறிவித்துள்ளது. உஸ்பெக்கிஸ்தானின் சுகாதார அமைச்சகம் செவ்வாய்க்கிழமையன்று கடுமையான சுவாச நோயால் பாதிக்கப்பட்ட 21 குழந்தைகளில் 18 குழந்தைகள் இந்திய நிறுவனமான மரியன் பயோடெக் தயாரித்த டாக்வன் மேக்ஸ் என்ற இருமல் மருந்தை அதிக அளவு உட்கொண்டதால் இறந்ததாக தெரிவித்துள்ளது. குழந்தைகள் இருமல் சிறப்பின் அதிக அளவு உட்கொண்டதாகவும் அதில் எத்திலின் கிளைகால் இருந்தது என்றும் இது இருமல் சிறப்பில் இருக்கக்கூடாதது என்றும் அறிவித்துள்ளது. ஹரியானாவைச் சேர்ந்த மெய்தான் ஃபார்மா தயாரித்த இருமல் சிறப்புகளில் டி எத்திலின் கிளைகால் மற்றும் எத்திலின் கிளைகோல் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு இருப்பதை காம்பியாவில் உள்ள நாடாளுமன்ற குழு கண்டறிந்து அறிவித்துள்ளது. இதற்காக இந்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியாவின் வழிகாட்டுதலின்படி மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு டிசம்பர் 27, 2022 முதல் உஸ்பெக்கிஸ்தானின் தேசிய மருந்து கட்டுப்பாட்டாளருடன் தொடர்ந்து தொடர்பு கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளது. மேலும் இந்த தகவல் கிடைக்கப்பெற்றவுடன் உற்பத்தியாளரான மரியன் பயோடெக் நிறுவனத்தின் நொய்டா வசதியை உத்தரப்பிரதேச மருந்து கட்டுப்பாடு மற்றும் CDSCO குழுவினர் இணைந்து ஆய்வு செய்து வருவதாகவும் ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனா, ஹாங்காங், ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு பயணிக்கும் சர்வதேச பயணிகள் இந்தியாவிற்கு புறப்படுவதற்கு முன்னதாக கட்டாயமாக RT-PCR சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜனவரி 1, 2023 முதல் ஏர்ஸ்வைதா போர்ட்டலில் COVID-19 எதிர்மறை RT-PCR சோதனை அறிக்கையை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் மேலும் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்வதற்கு 72 மணி நேரங்களுக்கு உள்ளாக இந்த சோதனையானது நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் சர்வதேச நாடுகளிலிருந்து இந்தியாவிற்குள் வரும் அனைத்து சர்வதேச விமானங்களிலும் உள்ள அனைத்து சர்வதேச பயணிகளிலும் 2% நபர்களுக்கு ரேண்டம் PCR சோதனைகளானது நடத்தப்படும் என்றும் மேலும் அறிவுறுத்தியுள்ளது. நவம்பர் 20 முதல் டிசம்பர் 18 வரை நடைபெற்ற ஃபீஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 முழுவதும் உருவாக்கப்பட்ட கழிவுகளிலிருந்து 558,340 கிலோவாட்ஸ் ஹவர் சுத்தமான ஆற்றல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது என்று நகராட்சி அமைச்சகம் செவ்வாய்க்கிழமையன்று அறிவித்துள்ளது. 72% கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ளவை சுப்ரீம் கமிட்டி ஆஃப் டெலிவரி மற்றும் லெகசி மற்றும் தனியார் துறையுடன் இணைந்து தூய்மையான எரிசக்தியை உற்பத்தி செய்ய பயன்படுகின்றது என்றும் விளக்கப்பட்டுள்ளது. ஹமத் சர்வதேச விமான நிலையம் மற்றும் தோஹா சர்வதேச விமான நிலையம் ஆகியவை கடந்த நவம்பர் 1 முதல் ஃபீஃபா உலகக்கோப்பை பாதுகாப்பு கருதி கர்ப் சைடான சாலையோர அணுகலுக்கு தடை விதித்திருந்தது. தற்போது கர்ப் சைடிற்கான அணுகல் தடையானது நீக்கப்பட்டு மீண்டும் பழைய நடைமுறையான அனைவருக்குமான விமான நிலையங்களின் கர்ப் சைடு என்று அழைக்கப்படும் சாலையோர அணுகலை வழங்கியுள்ளது. மேலும் குறுகிய கால பார்க்கிங் கட்டணமானது முதல் 30 நிமிடங்களுக்கு அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. அதாவது முதல் 30 நிமிடங்களுக்குள்ளாக வாகனங்களை பார்க்கிங்கிலிருந்து எடுத்துவிட்டால் கட்டணம் ஏதும் செலுத்த தேவையில்லை. முதல் 30 நிமிடங்களுக்கு மேல் தாமதமாகும் ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் 15 கத்தாரியால் கட்டணமாக செலுத்தப்பட வேண்டும். அதாவது வாகனம் நிறுத்தப்பட்டு முதல் இலவச 30 நிமிடங்கள் தவிர்த்து அடுத்து வரவிருக்கும் 2 மணி நேரங்களில் தாமதமாகும் ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் 15 கத்தாரியால் கட்டணம் வசூலிக்கப்படும்.
ஒருவேளை மூன்றாவது மணி நேரம் காலதாமதம் தொடங்கிவிட்டால் அந்த மூன்றாவது மணி நேரத்திலிருந்து தாமதமாகும் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் 25 கத்தாரியால் கட்டணமாக வசூலிக்கப்படும். அதேபோல் நான்காவது மணி நேரத்திலிருந்து தாமதமாகும் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் 35 கத்தாரியால் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஹமத் சர்வதேச விமான நிலையமானது மேலும் பார்க்கிங் வசதிகளுக்கு முன்பதிவு செய்வதன் மூலமாக 20% கட்டணத்தை சேமிக்க முடியும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. பருவகால காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். காலநிலை மாற்றத்துடன் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகளில் பருவகால காய்ச்சல் வழக்குகள் அதிகரித்து வருவதாகவும் மூத்த சுகாதார அதிகாரிகள் மற்றும் சுகாதார வழங்குநர்கள் இந்த ஆண்டு காய்ச்சலை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். அறிகுறிகள் லேசானது முதல் கடுமையானது வரை இருக்கலாம். அதிக காய்ச்சல், மூக்கு ஒழுகுதல், தொண்டை வலி, தசை வலி, தலைவலி, இருமல் மற்றும் சோர்வாக உணர்தல் ஆகியவை மிகவும் பொதுவான அறிகுறிகளாகும். அறிகுறிகள் இருப்பவர்கள் கூடுதல் பொறுப்பை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்க நெருங்கிய தொடர்பு சாத்தியமுள்ள இடங்களுக்கு சென்றால் தானாக முன்வந்து முகக்கவசங்களை அணிய வேண்டும் என்றும் மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஃப்ளூ வேக்சின் நோயின் தீவிரம் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் அபாயத்தை குறைக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ஹமத் மெடிக்கல் கார்ப்பரேஷன், வெளிநோயாளர் கிளினிக்குகள் மற்றும் கத்தார் முழுவதிலும் உள்ள 45 மேற்பட்ட தனியார் மற்றும் செமி பிரைவேட் கிளினிக்குகள் மற்றும் மருத்துவமனைகளில் சமூகத்தின் உறுப்பினர்கள் தங்களின் இலவச பருவகால காய்ச்சல் தடுப்பூசிகளை பெற முடியும் என்றும் மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். கத்தார் மத்திய வங்கி ஒரு சுற்றறிக்கையில் நிதி நிறுவனங்களின் உத்தியோகபூர்வ விடுமுறையை ஆண்டு இறுதி நிறைவின் போது அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் January 1, 2023 ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாரப்பூர்வ விடுமுறையாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு இறுதியை முன்னிட்டு கத்தார் மத்திய வங்கி, கத்தார் நிதி சந்தைகள் ஆணையம் மற்றும் கத்தார் நிதிமய ஒழுங்குமுறை ஆணையம் ஆகியவற்றில் செயல்படும் அனைத்து நிதி நிறுவனங்களுக்கும் விடுமுறை விடப்படுவதாக அறிவித்துள்ளது. January 2, 2023 திங்கட்கிழமை அன்று அவைகள் மீண்டும் திறக்கப்படும் என்றும் QCB குறிப்பிட்டுள்ளது. பதிமூன்று விமான நிறுவனங்கள் ஹமத் சர்வதேச விமான நிலையத்தில் December 31, 2022 சனிக்கிழமையன்று தங்கள் செயல்பாடுகளை மீண்டும் தொடங்கும் என்று அதன் இணையதளத்தில் காட்டப்பட்டுள்ள பயண எச்சரிக்கையானது தெரிவிக்கின்றது. அறிவிப்பில் பட்டியலிடப்பட்டுள்ள பின்வரும் விமான நிறுவனங்கள்: எத்திஹாட் ஏர்வேஸ், ஃப்ளை துபாய், ஏர் அரேபியா, பெகாசஸ் ஏர்லைன்ஸ், சலாம் ஏர், ஹிமாலயா ஏர்லைன்ஸ், பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ், ஜசீரா ஏர்வேஸ், நேபாள் ஏர்லைன்ஸ், டார்கோ ஏவியேஷன், பதர் ஏர்லைன்ஸ், எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் கெய்ரோ. தோஹா சர்வதேச விமான நிலையத்தில் இந்த 13 விமானங்களின் கடைசி நாள் December 30, 2022 அன்று என்றும் இது மேலும் அறிவித்துள்ளது. இத்துடன் கத்தாரிற்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் இது போன்ற செய்திகளை அறிய கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.